எல்லாரும் அதுலேருந்து அவன் வேற லெவல் ஆயிட்டான்னு சொல்லுவாங்க சார். வாழ்க்கையில நம்ம என்ஜாய் பண்ற வேலையை செய்யணுங்க. காப்பாத்திக்கிறது பேரு ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணுவோம். உன் பேருக்கு பின்னாடி இருக்கிற சுப்பிரமணியம் பேரை எடுத்தா உனக்குன்னு ஒரு அடையாளமே. நான் உச்சக்காரனா இருந்தாலும் எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. எடுத்து ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா படி, நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உட்காரு. ஆனா அதிகாரத்துக்கு வந்தப்புறம் அவனுக்கு பண்றதா நீ எவனுக்கு பண்ண? எந்த பொண்ணு அழகா இருந்தாலும் இப்படிதான் பாப்பியா? அப்கோர்ஸ் ஆமா, பட் அழகா இருக்கிற பொண்ணுங்களா நீ ஆயிட முடியாது இல்ல. ஏழை ஜனங்களுக்கு மாறி பிடிக்கணும். சேட்டை பிடிச்ச பையன் சார், சும்மா ஜாலிக்காங்களா ஹிம்சை பண்ணுவான் சார். இது இன்னும் முடியல. முடியலன்னா போட. நத்திங் இஸ் இம்பாசிபிள். எல்லாமே நம்ம ஒரு விஷயம், நாளைக்கு நான் இந்த அவார்ட் வாங்கணும்னு சொல்லும் போது சிரிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா அதுக்காக 10 வருஷமாவோ 5 வருஷமாவோ உழைச்சு நம்ம அந்த போய் சேர்றோம்ல, அதுதான் ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் சிரிக்கலாம் அவங்க ட்ரீம்ஸ பார்த்து, கிண்டல் பண்ணலாம் நம்ம லுக்ஸ பார்த்து, பண்ணலாம் நம்ம ஹார்ட் ஒர்க்கை பார்த்து இவன் டைம் வேஸ்ட் பண்றான்னு சொல்லலாம். நம்ம அப்படியே எது யாரு பேசுறதும் நம்ம காதுல கேட்கவே கூடாது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு டெல்லியில எனக்கு ஜனாதிபதி அவார்டே தரலாம். அன்பு தராங்களா, நம்ம டபுளா அன்பு திருப்பி தருவோம். நமக்கு வெறுப்பு தராங்களா, நம்ம அன்பையே திருப்பி தருவோம். நம்ம 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 நிம்மதியா இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் அது. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. யார் அவன் பென்சில்ல கோடு போட்ட மாதிரி? எல்லாமே கஷ்டம் தான், எல்லா தொழிலுமே கஷ்டம்.